இந்த முப்பரிமாண நிகழ்ச்சிக்கு உங்களை நான் அன்புடன் வரவேற்கின்றேன் இன்று நாம் காண இருக்கக்கூடிய பாடம் பன்னிரெண்டாம் வகுப்பு அழகு எட்டு உயிர் தொழில் நுட்பவியலில் பாடம் அஞ்சு தாவர திசு வளர்ப்பு தாவர திசு வளர்ப்பு என்றால் என்ன இந்த தாவர திசு வளர்ப்புனால் இருக்கக்கூடிய பயன்கள் என்ன அப்படிங்கிற பற்றிலாம் நம்ம பார்க்க போகிறோம் சரி இந்த பாடத்தில் என்னென்ன இருக்குது இந்த பாடத்தில் நம்ம என்னென்ன கற்றுக்க போகிறோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துருவோம் இரண்டாவது இந்த தாவர திசு வளர்ப்பு தொழில்நுட்ப முறை அதனுடைய வகைகளை நாம் அறிஞ்சு கொள்ள போகிறோம் மூன்றாவது புரோட்டோப்ளாச வளர்ப்பை பற்றி சற்று விரிவாக இந்த பாடத்தில் காணவிருக்கின்றோம் நான்காவது செல் வளர்ப்பு மூலியமாக இரண்டாம் நிலை வளர்ச்சிதைப் பொருட்கள் பற்றிய ஞானத்தையும் அதனுடைய பட்டியலையும் இந்த இரண்டாம் நிலை வளர்ச்சிதை பொருள்கள் என்றால் என்ன அது மனிதர்களுக்கு எவ்வாறு பயன்படுகிறது பொருளாதார முக்கியத்துவம் எப்படி பெறுகின்றது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க போகிறோம் அடுத்தது தாவர மீளுருவாக்க வழித்தடத்தை பற்றி நம்ம கற்றுக்க போகிறோம் அதை தொடர்ந்து நுண்பெருக்கம் என்றால் என்ன உதாரணங்களோடு படிக்க போகிறோம் உடல கரப்புறுதல் என்றால் என்ன அடுத்தது இந்த திசு வளர்ப்பில் இருக்கக்கூடிய தண்டு ஆக்கு திசு வளர்ப்பு என்றால் என்ன மரபணு வளக்கூறு பாதுகாத்தல் என்றால் என்ன இது எல்லாத்தையோடு சேர்த்து அதனுடைய பயன்கள் என்ன அப்படிங்கிறத கற்றுக்க போகிறோம் இறுதியாக மிகவும் முக்கியமான ஒரு பகுதி இருக்கும் என்று சொன்னால் அதுதான் காப்பு அப்புறம் உயிரி பாதுகாப்பு உயிரி அறநறி பற்றிய அறிவுகள் இது எல்லாமே இந்த பாடத்தில் இருக்குது இதுதான் இந்த பாடத்தினுடைய நோக்கங்கள் இதை நாம் கற்றுக்கொள்ளப் போகின்றோம் இந்த பாடத்தில் மொத்தம் எட்டு தலைப்புகளில் வச்சுருப்பாங்க முதல் தலைப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா தாவர திசு வளர்ப்பினுடைய மயில் கற்கள் ரெண்டாவது தாவர திசு வளர்ப்பினுடைய அடிப்படை கொள்கைகள் மூன்றாவது தாவர திசு வளர்ப்பு தொழில்நுட்ப முறை மற்றும் வகைகள் நான்காவது தாவர மீளுருவாக்க வழித்தடம் ஐந்தாவது தாவர திசுவளர்ப்பின் பயன்பாடுகள் ஆறாவது தாவர மரபணுசார் வளங்களை பாதுகாத்தல் ஏழாவது அறிவுசார் சொத்துரிமை இறுதியாக எட்டாவது உயிர் தொழில் நுட்போவியலின் எதிர்காலம் பண்டைய வரலாறுலேருந்து எதிர்காலம் வரைக்கும் பார்க்க போகிறோம் அறிமுகமா திசு வளர்ப்பு என்றால் என்ன பரீட்சையில் ஒருவேளை ரெண்டு மதிப்பெண் வினாவாக இருக்கலாம் அல்லது மூன்று மதிப்பெண் வினாவாக கூட வரலாம் திசு வளர்ப்பு என்றால் என்ன அப்படிங்கிற கேள்விக்கான பதில் தாவர புரோட்டோபிளாஸ்டுகள் செல்கள் திசுக்கள் அல்லது உறுப்புகளை இயல்பான அல்லது சாதாரண சூழலிலிருந்து பிரித்து எடுத்து செயற்கையான சூழ்நிலையில் வளர்த்தல் மறுபடியும் சொல்கிறேன் தாவர புரோட்டோப்ளாஸ்டுகள் செல்கள் திசுக்கள் அல்லது உறுப்புகளை இயல்பான அல்லது சாதாரண சூழலிலிருந்து பிரித்து எடுத்து செயற்கையான சூழ்நிலையில் வளர்த்தல் சோதனைக் களத்தில் தாவர புரோட்டோப்ளாஸ்ட்டுகள் செல்கள் திசுக்கள் மற்றும் உறுப்புகள் வளர்ப்பு என்றும் இதற்கு மற்றொரு பெயர் உண்டு அப்போ திசு வளர்ப்புனா என்ன அப்படின்னா நமக்கு கிடச்சிருக்கக்கூடிய ஏதேனும் ஒரு உறுப்பு அது எந்த உறுப்பாக இருக்கலாம் அதுக்கு பேர் எக்ஸ்பிளான்ட்டுன்னு பேர் பிரிக்கூறு அப்படின்னு சொல்லுவோம் அந்த பிரிக்கூரை எடுத்து செயற்கையான அதாவது லேபுக்கு உள்ளே வெளியில் இல்லாமல் உள்ளுக்குள்ள அந்த பிரிக்கூரை எடுத்து அதன் மூலியமாக கேலசுகளை உருவாக்கி அதிலிருந்து புதிய தாவரங்களை உருவாக்கக்கூடிய தொழில்நுட்பம் தான் இந்த திசு வளர்ப்பு அதாவது திசுக்கள் நமக்கு கிடைக்கிது அந்த திசுக்களை நாம் வளர்க்க போகிறோம் இது தான் திசு வளர்ப்பு என்றால் என்ன அப்படிங்கிற கேள்விக்கான ஒரு விடை திசு வளர்ப்பிற்குன்னு ஒரு தந்தை இருக்கிறார் ஏன்னா அவர் தான் முத முதல்ல இந்த செல்களை பிரித்து எடுத்தவர் அவர் தான் காட்லிப் ஹப்பர்லேண்ட் என்பவர் இந்த காட்லிப் ஹேபர்லேண்ட் என்ன பண்ணுறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இவர் ஒரு ஜெர்மனி நாட்டினுடைய தாவர விளையாளர் இவர் முழு ஆக்குத்திறன் என்ற கருத்தினை முன்மொழிந்தவர் லேமியம் பற்பூரியம் என்ற தாவரத்தை திரும்பவும் சொல்கிறேன் லேமியம் பர்பூரியம் என்ற தாவரத்தின் இலையிடை திசுக்களை வளர்ப்பு ஊடகத்தில் பெருக்கமடையச் செய்து புதிய செல்களை முதல் முதலில் உருவாக்கியவர் அப்போ அந்த லேமியம் பர்ப்பூரியங்கிற தாவரத்தை எடுத்து என்ன பண்ணுறாருனா அதுலேருந்து இலையடை திசு செல்களை பிரித்து அதை வளர்ப்பு ஊடகம் இந்த ஊடகங்கள்லாம் பின்னாடி வரும் என்னென்ன ஊடகங்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறத இப்போதைக்கு பரீட்சையில் இரண்டு மதிப்பெண் வினாவாகவோ அல்லது மூன்று மதிப்பெண் வினாவாகவோ கேட்டால் இந்த கேள்விக்கான விடை இது லேமியம் பற்பூரியம் என்ற தாவரத்தின் இலையடை திசு செல்களை வளர்ப்பு ஊடகத்தில் பெருக்கமடைய செய்து புதிய செல்களை முதன் முதலில் உருவாக்கியவர் ஜெர்மனி நாட்டை சார்ந்த தாவரவியலான காட்லிப் ஹேபர்லாண்ட் என்பவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டில் அதனால தான் இவருக்கு நம்ம என்ன சொல்கிறோம்னா திசு வளர்ப்பின் தந்தை அப்படின்னு சொல்கிறோம் முதல்ல அந்த கற்களை பார்த்துடலாம் ஃபஸ்ட் ஏன்னால் கற்கள் தான் ஹேபர்ட்லேண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டில் முழு வாக்குத்திறன் கருத்தை முன்மொழிந்தாரன்னு நம்ம சொல்லி முடிச்சிட்டோம் அதுக்கடுத்தது பிஆர் ஒயிட் என்பவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலில் பைரிடாக்சின் தயமின் மற்றும் நிக்கோட்டினிக் அமிலம் போன்ற மூன்று வைட்டமின்களுடன் கூடிய நாப்ஸ் உப்பு கரைசலை பயன்படுத்தி வேறு வளர்ப்பை உண்டாக்கினார் நம்ம ஹேபட்லாண்ட் என்ன பண்ணார் இலையடை திசுவை எடுத்து அதிலேருந்து புதிய செல்களை உருவாக்கி காமிச்சார் நம்ம பிஆர் ஒயிட் என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா வேறு வளர்ப்பை உண்டாக்கி காட்டுறார் அதுக்கப்புறம் எஃப்சி ஸ்ரூவட் என்பவர் தாவர திசு வளர்ப்பில் இளநீரை முதல் முதலில் பயன்படுத்தினார் இதை தவிர கேரட் பிரிக்கூலிலிருந்து செருகலை படுக்கமடைய செய்தார் அடுத்தது மோரல் மார்டின் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா வைரஸ் அற்ற டாலியா மற்றும் உருளைக்கிழங்கு தாவரத்தை தண்டு ஆக்கு திசு வளர்ப்பின் மூலம் உருவாக்கினார்கள் இவங்க என்ன பண்ணுறாங்க வைரஸ் அற்ற டாலியா மற்றும் உருளைக்கிழங்கு ரெண்டு தாவரம் அதிலேந்து என்ன செய்கிறாங்க தண்டு ஆக்கு திசு வளர்ப்பின் மூலம் உருவாக்கினார்கள் இந்த தண்டு ஆக்கு திசுங்கிறத நம்ம பின்னாடி பார்க்க இருக்கின்றோம் இப்போதைக்கு இந்த மயில் மயில்கற்கில் இவர்கள் ரெண்டு பேர் செய்ததை நம்ம பார்த்துட்டோம் அடுத்தது முராசிக் மற்றும் ஸ்கூக் இவங்கள தான் நம்ம வந்து எம்எஸ் ஊடகம் அப்படின்னு சொல்லுவோம் அவங்களுடைய இந்த முராசிக் மற்றும் ஸ்கூக்குடைய இந்த ஷார்ட்ஃபார்ம் தான் எம்எஸ் ஊடகம் எம்எஸ் மீடியா அப்படின்னு சொல்லுவோம் அதிகமாக திசு வளர்ப்பில் பயன்படுத்தக்கூடிய ஒரு ஊடகம் ஒரு மீடியா இருக்கும் அப்படின்னா அது முராசிக் மற்றும் ஸ்கூக் மீடியா அது மட்டும்தான் அதிகமாக இருக்கும் இன்றைக்கி நீங்கள் எந்த தாவர திசு வளர்ப்புடைய லேபார்டரி நீங்கள் போனீங்கனாலும் அந்த லேபரட்டரிக்குள்ளே நீங்கள் நுழைஞ்சிங்கனாலே அதிகமாக இதை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறதை இதை தயார் செய்கிறதை பார்க்கலாம் ஏன்னா இதில் நிறைய நல்ல ரிசல்ட்டுகள் அதிகமாக கேலஸுகள் இதில் நிறையா உருவாகுது அப்படிங்கிறது அப்படிப்பட்ட ஒரு ஊடகத்தை முறைப்படுத்தியவர்கள் திசு வளர்ப்புக்கான ஊடகத்தை முறைப்படுத்தியவர்கள் இந்த முராசிக் மற்றும் ஸ்கூக் அப்படிங்கிறவங்க இவங்க திசு வளர்ப்பில் ஒரு மைல் கற்களாக விளங்கினார்கள் ஏன்னா அந்த ஊடகத்தை கண்டுபிடித்ததுனால் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய ஊடகம் என்பதனால் அடுத்தது யார் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா காந்தா குழுவினர்கள் இவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னா பூக்கும் தாவரங்களில் சோதனை குழாய் கருவுறுதலை உண்டாக்கினார்கள் இன்னும் சொல்கிறேன் ஒரு மதிப்பெண் வினாவாக வரலாம் இந்த காந்தா குழுவினர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா பூக்கும் தாவரங்களில் சோதனை குழாய் கருவுறுதலை உண்டாக்கினார்கள் அடுத்தது எமடா குழுவினர் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ட்ராடஸ்கன்ஷியா ரிஃப்ளெக்ஸா அப்படிங்கிற தாவரத்தில் திரும்பவும் சொல்கிறேன் யமாடா குழுவினர் டாடஸ்கான்ஷியா ரிஃப்ளெக்ஸா என்ற தாவரத்தில் திசு வளர்ப்பில் தனி செல்கள் மற்றும் கேலஸ்களை உருவாக்கினார்கள் திசு வளர்ப்பில் தனி செல்கள் மற்றும் கேலஸ்களை உருவாக்கினார்கள் எந்த தாவரத்தில் டாடஸ்கான்ஷியா ரிஃப்ளெக்ஸா இது மார்க் கேள்வியில் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு அடுத்தது குஹா பாகேஸ்வரி இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா டட்டுரா அப்படிங்கிற தாவரத்திலிருந்து மகரந்த பையிலிருந்து ஒற்றை மடிய கருவினை திரும்பவும் சொல்கிறேன் டட்டுராங்கிற தாவரத்திலிருந்து மகரந்த பையிலிருந்து ஒற்றை மடிய கருவினை ஆய்வுக்கூட சோதனையில் அதாவது லேபுக்குள்ளே வச்சு என்ன செஞ்சாங்க அந்த ஆய்வுக்கூட சோதனை முறையில் இவர்கள் வளர்த்து காண்பித்தார்கள் யார் குஹா மற்றும் மகேஸ்வரி அதுக்கு அடுத்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாசில் மற்றும் ஹிஸ்ஃப்ராண்ட் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நுண்பெருக்க முறையில் தனித்தெடுக்கப்பட்ட ஒற்றை செல்லிலிருந்து வேறுபாடு அடைந்த முழு புகையிலை தாவரத்தை உருவாக்கினார்கள் எந்த முறையில் இந்த முழு தாவரம் உருவாச்சுன்னா நுண்பெருக்க முறை அடுத்தது தக்கப்பை குழுவினர் இவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இலையடை திசுவை பிரித்து எடுத்து அதிலிருந்து புரோட்டோப்ளாசத்தை எடுத்து முழு புகையிலை தாவரத்தை மீண்டும் இவர்கள் உருவாக்கி காண்பித்தார்கள் டக்கப்பை குழுவர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா இலையடை திசுவிலிருந்து புரோட்டோப்ளாசத்தை பிரித்து எடுத்து ஒரு புகையிலை தாவரத்தை உருவாக்கி காமித்தார்கள் அடுத்தது கார்லசன் மற்றும் அவருடைய சகாக்கள் எல்லாேருக்கும் தெரிஞ்ச அந்த தாவரத்துடைய பேர் தான் நிக்கோட்டியானா குளோக்கா நிக்கோட்டியானா லாங்ஸ்டோர்ஃபி திரும்பவும் சொல்கிறேன் நிக்கோட்டியானா குளோக்கா நிக்கோட்டியானா லாங்ஸ்டோர்ஃபி இந்த தாவரங்களுக்கு இடையே புரோட்டோப்ளாசத்தை இணைத்து உடல கலப்பினத்தை உருவாக்கினார் இந்த நிக்கோட்டியானா க்ளோவாக்கா நிக்கோட்டியானா லாங்ஸ்டோர்ஃபி அப்படிங்கிற இந்த ரெண்டு தாவரத்தையும் இணைத்து அவர் என்ன பண்ணுறாரு உடல் கலப்பினங்களை உருவாக்கி காண்பித்தார் மெல்சன் மற்றும் குழுவினர் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா உருளைக்கிழங்கு தக்காளி அதாவது பொட்டேட்டோ ப்ளஸ் டொமேட்டோ ரெண்டையும் சேர்த்து பொமேட்டோ அப்படிங்கிற ஒரு கலப்பினத்தை உருவாக்கி காண்பித்தார்கள் இந்த மெல்சர் மற்றும் குழுவினர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா பொட்டேட்டோ அண்டு டொமேட்டோ உருளைக்கிழங்கு தக்காளி இந்த ரெண்டு பேரினங்களுக்கு இடையே என்ன செய்கிறாங்க ஒரு கலப்பு செய்து பொமேட்டோ அப்படிங்கிற ஒரு புதிய ரகத்தை உருவாக்கி காமிச்சார்கள் அடுத்தது சில்டன் வெளிமரபணு நுழைப்பு மூலம் திரும்ப சொல்கிறேன் வெள்ளி மரபணு நுழைப்பு மூலம் மாற்றி அமைக்கப்பட்ட ஒற்றை செல்லிலிருந்து மாற்றப்பட்ட முழு புகையிலை தாவரத்தினை உருவாக்கி காண்பித்தார்கள் அடுத்தது ஹார்ஸ் குழுவினர் ஆக்ரோபாக்டீரியத்தின் மூலம் மரபணு மாற்றம் செய்து மரபணு மாற்றப்பட்ட புகையிலை தாவரத்தை உருவாக்கினார்கள் இந்த ஆக்ரோபாக்டீரியம் அப்படிங்கிறது உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும் ஃபார்மஸ் ஃப்ரெண்டுன்னு நம்ம சொல்லுவோம் ஏன்னா முதன் முதலில் இதில் தான் வந்து இந்த ஜெனட்டிக் இன்ஜினியரிங் செய்ய முடியும் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாங்க அந்த ஆக்ரோபேக்கிரேட்டியத்தின் மூலியமாக மரபணு மாற்றம் செய்து மரபணு மாற்றப்பட்ட புகையிலை தாவரத்தை உருவாக்கி காண்பித்தார் இந்த கண்டுபிடிப்புகள் எல்லாம் இந்த தாவர திசிவினுடைய ஒரு மைல் கற்களாக விளங்குகிறது எங்கேருந்து ஹெபட்லேண்ட்லேருந்து ஆரம்பித்து ஹார்ஸ் குழியுள்ள வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம் இதில் ஒருவேளை இரண்டு மதிப்பெண் வினாவாக வந்தால் அந்த பெயர்கள் கேட்கலாம் அல்லது வருடங்கள் கேட்கலாம் அல்லது அவர்கள் என்ன கண்டுபிடிப்புகள் கண்டுபிடித்தார்கள் என்ற கேள்விகள் கேட்கலாம் ஒன்று இரண்டு மூன்று மதிப்பெண் வினாவாக வருவதற்கான வாய்ப்புகள் இதில் உண்டு அடுத்தது தாவர திசு வளர்ப்பினுடைய அடிப்படை கொள்கை இரண்டு மதிப்பெண் வினாவாக வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு ஒன்றும் இல்லைங்க முழு ஆக்குத்திறன் வேறுபாடு உறுதல் மறு வேறுபாடு அடைதல் வேறுபாடு இழத்தல் இந்த நாலு தான் திரும்பவும் சொல்கிறேன் முழு ஆக்குத்திறன் வேறுபாடு உறுதல் மறு வேறுபாடு அடைதல் வேறுபாடு இழத்தல் இந்த நான்கு தான் தாவர திசு வளர்ப்பினுடைய அடிப்படை கொள்கைகள் சரி முழு ஆக்குத்திறன்னா என்ன வேறுபாடு உறுதல்னா என்ன மறு வேறுபாடு அடைதல்னா என்ன வேறுபாடு இழத்தல்னா என்ன தனித்தனியாக கேள்விகள் கேட்பதற்கு வாய்ப்புகள் உண்டு முதல்ல நாம் என்ன செய்வோம் முழு ஆக்குத்திறன் என்றால் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம் முழு வாக்குத்திறனுக்கு ஆங்கிலத்தில் என்ன பேருனா டோட்டி பொட்டன்ஷியாலிட்டி அதாவது நமக்கு தெரிஞ்ச மாதிரி சொல்லணும்னா நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஏதேனும் ஒரு பிரிக்கூறு பிரிக்கூறுன்னு நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா எக்ஸ்பிளான்ட் நமக்கு ஏதோ ஒரு பிரிக்கூறு கிடைச்சிருக்கு அந்த பிரிக்கூரை வைத்து அதிலிருந்து ஒரு செல்லையாவது அட் ஒரே ஒரு செல்லை மட்டும் எடுத்து அதன் மூலியமாக ஒரு முழு தாவரத்தை நம்ம என்ன செய்ய முடியும் உருவாக்க முடியும் அதுதான் முழு ஆக்கு திறன் முழுமையாக ஆக்கக்கூடிய திறன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிடுங்க ஒரு செல்லானது முழுமையாக ஒரு தாவரமாக ஆக்கக்கூடிய திறன் அந்த செல்லுக்கு இருக்குது ஆனால் பறிச்சியல் அப்படி எழுத முடியாது பரிச்சல் நம்ம புஸ்தத்தில் இருக்கிற மாதிரி தான் எழுதணும் எப்படி மரபியல் திறன்களை கொண்டுள்ள உயிருள்ள தாவர செல்களை ஊட்ட ஊடகத்தில் வளர்க்கும் பொழுது அவை முழு தனி தாவரமாக வளர்ச்சி அடையும் பண்பே முழு ஆக்குத்திறன் எனப்படும் இன்னொரு தடவை சொல்கிறேன் மரபியல் திறன்களை கொண்டுள்ள உயிருள்ள தாவர செல்களை ஊட்ட ஊடகத்தில் அதாவது கரைசல்னு சொல்லலாம் அல்லது இந்த எம்எஸ் ஊடி மீடியா அந்த மாதிரி சொல்கிற பாருங்கள் அதெல்லாம் ஊட்ட ஊடகத்தில் வளர்க்கும் பொழுது அவை முழு தனி தாவரமாக வளர்ச்சி அடையும் பண்பே முழு ஆக்குத்திறன் எனப்படும் என்ன செய்யணும் நமக்கு ஏதோ ஒரு தாவரம் இருக்குது அந்த தாவரத்துலேருந்து ஏதாவது ஒரு பகுதி எந்த பகுதியை எடுக்கிறோமோ அது செல்லாக இருக்கலாம் செல் தொகுப்பாக இருக்கலாம் அல்லது ஏதேனும் ஒரு பகுதியாக இருக்கலாம் அதுக்கு பேர் பிரிக்கூறுனு பேர் அந்த பிரிக்கூரை எடுத்து நம்ம என்ன செய்கிறோம்னா ஊடகத்தில் மாத்திரம் இது எல்லாமே லேபுக்குள்ளே தான் நடக்கும் வெளியில் எதுவும் நடத்த முடியாது ஏன்னா அதுக்குன்னு தனி டெம்பரேச்சர் இருக்குது அதுக்குன்னு வந்து வளர்ச்சி காலம் இருக்குது அதெல்லாம் பின்னாடி பார்க்க போகிறோம் இப்போ ஷார்ட்டாக சொல்லிடுறேன் இந்த பிரிக்கூரை எடுத்து நம்ம என்ன செய்கிறோம்னா நம்ம வளர்ப்பு ஊடகத்தில் வைப்போம் அப்படி வைக்கும் பொழுது அந்த பிரிக்கூறானது கேலஸாக மாறும் கேலஸ்னால் நான் உங்களுக்கு பின்னாடி சொல்கிறேன் அது வரையறுக்கப்படாத செல்கள்னு பேர் அதுக்கு விளக்கமாக பின்னாடி சொல்கிறேன் இப்போ ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த கேலஸ் ஆனது பின்னர் என்னவாக மாறுகிறதுனா கருவாக மாறும் அந்த கரு லேசாக வளர்ச்சி அடைந்து பின் கருவாக மாறும் அதற்கு பிறகு அவைகளிலிருந்து நாற்று உருக்கள் வரும் அந்த நாற்று உருக்களை ஹார்டனிங் அதாவது வலிமைப்படுத்துவதற்கு நிலத்துக்கு கொண்டு போவோம் அப்போது ஒரு கேலஸ்லேருந்து ஒரு பிரிக்கூர்லேருந்து நமக்கு ஒரு முழு தாவரமே கிடச்சிருக்கு இதுக்கு பேர் தான் முழு ஆக்குத்திறன் டோட்டி பொட்டன்ஷியாலிட்டி என்று பெயர் ரெண்டாவது வேறுபாடு வேறுபாடுதல்னா என்ன சார் செல்களில் உயிரி வேதிய மற்றும் அமைப்பிய மாற்றங்களை ஏற்படுத்தி அவற்றை சிறப்பான அமைப்பு மற்றும் பணியினை மேற்கொள்ள செய்தல் திரும்பவும் சொல்கிறேன் செல்களில் உயிரி வேதிய மற்றும் அமைப்பிய மாற்றங்கள் ஏற்படுத்தி அப்போ செல்கள்லேருந்து என்ன செய்கிறோம் உயிரிவேதிய மற்றும் அமைப்பிய மாற்றங்களை ஏற்படுத்தி சிறப்பான அமைப்பு அல்லது சிறப்பான பணியினை மேற்கொள்ள செய்தலுக்கு பேர் வேறுபாடு உறுதல்னு பேர் அது வேறுபாடு அடையுது எதுக்கு அதனுடைய பண்புலேருந்து இந்த மாற்றத்தை கொண்டு வந்தோன்னா வேறு இதுக்காக அது வேறுபாடு அடையுது அதுக்கு பேர் டிஃபரென்ஷியேஷன் வேறுபாடு உறுதல் என்று பெயர் அதுக்கப்புறம் பாருங்கள் மூணாவது மறு வேறுபாடு உறுதல் ஏற்கனவே வேறுபாடுற்ற ஒரு செல் மேலும் வேறுபாடுற்று மற்றொரு செல்லாக மாற்றமடையும் நிகழ்வு புஸ்தகத்தில் ஒரு எடுத்துக்காட்டு கொடுத்துருப்பான் என்ன அப்படின்னா ஊட்டச்சத்து ஊடகத்தில் கேலஸ் திசுவின் செல்கூறுகள் முழு தாவர அமைப்பை உருவாக்கும் திறன் பெற்றுள்ளதை மறுவேறுபாடு எனலாம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க எக்ஸாமில் கேட்கலாம் மறு வேறுபாடுதல் என்றால் என்ன எடுத்துக்காட்டு தருக அப்படின்னு கொஷின் கேட்டால் இந்த கொஷினுக்கு இதோடைய ஆன்சரை எழுதிக்கி வைக்கலாம் கடைசியாக நாலாவது வேறுபாடு இழத்தல் டி டீடிஃப்ரென்ஷியேஷன் முதிர்ச்சி அடைந்த செல்கள் மீண்டும் ஆக்கு திசுவாக மாறி கேலஸ் போன்ற திசுவை உருவாக்கும் நிகழ்ச்சி ஏற்கனவே முழு தாவரமாக உருவாகிடுச்சு அதாவது பர்மனெட்டு டிசுவாகிடுச்சு இப்போ என்ன செய்ய போகிறோம்னா அதை மறுபடியும் ஆக்கு திசுவாக நம்ம மாற்ற போகிறோம் அப்போ அந்த தன்மையை இழந்து திரும்ப டிடிஃபரன்ஷியேஷன் ஆகுது அப்போ முதிர்ச்சி அடைந்த செல்கள் மீண்டும் ஆக்கு திசுவாக மாறி கேலஸ் போன்ற திசுவை உருவாக்கும் நிகழ்ச்சி வேறுபாடு இடத்தல் திசுக்களில் வேறுபாடு உறுதலும் வேறுபாடு இழத்தலும் உள்ளார்ந்து ஒரு சேர காணப்பட்டால் அவை முழு ஆக்குத்திறன் பெற்றுள்ளதாக கருதப்படும் மீண்டும் சொல்கிறேன் திசுக்களில் வேறுபாடு இழத்தலும் வேறுபாடு உறுதலும் இந்த ரெண்டும் ஒரு சேர இருந்துச்சுன்னா அதற்கு பேர் என்னங்க முழு ஆக்குத்திறன் பெற்றுள்ளதாக அவை கருத வேண்டும் இந்த நாலு தாங்க தாவர திசு வளர்ப்பினுடைய அடிப்படை கொள்கைகள் என்னென்ன முழு ஆக்குத்திறன் வேறுபாடு உறுதல் மறுவேறுபாடு உறுதல் வேறுபாடு இழத்தல் டோட்டி பொட்டன்சி டிஃபரன்சியேஷன் டி டிஃபரென்சியேஷன் இப்போ நாம் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா அடிப்படை கொள்கைகள் பார்த்து முடிச்சிட்டோம் இப்போ அடுத்தது நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா தாவர திசு வளர்ப்பு என்றால் என்ன ஏற்கனவே தாவர திசு வளர்ப்பு என்றால் என்ன அப்படின்னு ஒரு ரெண்டு மார்க் வேணால் பார்த்துட்டோம் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அடிப்படை நெறிமுறைகள் என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறது அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒன்று சொல்லணும்னு நினச்சிருந்தேன் பிரிக்கூறு என்றால் என்ன அப்படிங்கிற கேள்விக்கு பின்னாடி விளக்கம் சொல்கிறேன்னு அது பிரிகூறு என்றால் என்ன இரண்டு மதிப்பெண் வினாவாக கேட்கப்படலாம் அல்லது மூன்று மதிப்பெண் வினாவாக கேட்கப்படலாம் நான் ஏற்கனவே சொன்னேன் பிரிக்கூறுனால் தாவரத்துலேருந்து எடுத்த ஏதோ ஒரு தொகுப்பு தான் அதுலேருந்து நமக்கு கிடைக்கக்கூடியது ஆனால் புக்கில் இருக்கிற மாதிரி எழுதணும் அப்படின்னா பிரிக்கூறு என்பது தேர்ந்தெடுக்கப்பட்ட தாவரத்தை உருவாக்குவதற்கு வளர்ப்பு ஊடகத்தில் வைத்து வளர்க்க தேவைப்படும் தாவர திசு இப்படி தான் எழுதணும் பிரிக்கூறு என்பது தேர்ந்தெடுக்கப்பட்ட தாவரத்தை உருவாக்குவதற்கு வளர்ப்பு ஊடகத்தில் வைத்து வளர்க்க தேவைப்படும் தாவர திசு என்று எழுத வேண்டும் இது எழுதுனா இரண்டு மதிப்பெண் வினாவாக இருந்தால் இரண்டு மதிப்பெண் கொடுக்கலாம் மூன்று மதிப்பெண் வினாவாக இருந்தால் மூன்று மதிப்பெண் இன்னொரு தடவை சொல்கிறேன் கேட்டுக்கிறேங்க பிரிக்கூறு என்பது தேர்ந்தெடுக்கப்பட்ட தாவரத்தை உருவாக்குவதற்கு வளர்ப்பு ஊடகத்தில் வைத்து வளர்க்க தேவைப்படும் தாவர திசு எந்த பகுதியாக வேணும்னாலும் இருக்கலாம் அது தாவர திசு அவ்வளோதான் சரி இப்போ அடுத்தது தாவரத்திசு வளர்ப்பினுடைய அடிப்படை நெறிமுறைகள் ரெண்டே நெறிமுறைகள் தான் இரண்டு மதிப்பெண் வீணாக கேட்கப்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு தேவையான தாவர பகுதி அல்லது அதன் பிரிக்கூரை பிரித்தெடுக்கப்படுதல் எது நமக்கு தேவையோ நமக்கு எந்த தாவரத்தை வந்து நம்ம முழு ஆக்கத்திறனாக ஒரு முழு தாவரமாக உருவாக்குறோம்னு நினைக்கிறோமோ அதிலிருந்து எந்த பகுதி நமக்கு தேவையோ அந்த தாவர பகுதி அல்லது அதன் பிரிக்கூறு இது ஒன்று ரெண்டாவது அதை என்ன செய்யணும் அப்படின்னா கட்டுப்படுத்தப்பட்ட அதாவது லேபுக்கு உள்ள பர்டிகுலராக நம்ம வச்சுருக்கக்கூடிய ஆய்வகத்திற்கு உள்ள அதுக்கு பேர் தான் கட்டுப்படுத்தப்பட்ட நிலைன்னு பேர் அடுத்தது அதுக்கு தேவையான ஊட்டம் என்னென்ன ஊடகம் தேவையோ அந்தந்த ஊடகங்கள் எவ்வளவு அளவு இருக்கணுமோ அந்த அளவு அதுக்கு பேர் கட்டுப்படுத்தப்பட்ட ஊட்ட ஊடக நிலையில் உள்ள சூழலில் இவைகளை பராமரித்தல் இந்த ரெண்டு தாங்க அதனுடைய அடிப்படை நெறிமுறைகள் அதாவது ஆய்விற்கு தேவையான தாவரப்பகுதி அல்லது அதன் பிரிக்கூறு இவைகளை பிரித்தெடுக்கப்படுதல் கட்டுப்படுத்தப்பட்ட சூழலில் அவைகளை பராமரித்தல் பராமரித்து வளர்க்குறது எல்லாமே பராமரித்தல் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த ஆய்வக வசதி எப்படி இருக்கணும் அதில் என்னென்னவெல்லாம் தேவை அப்போ அதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்த்துக்குறோம் முதல்ல ஆய்வு அப்படின்னு சொல்லிட்டால நமக்கு அங்கே கண்ணாடி கலன்கள் தேவை மைக்ரோஸ்கோப்பு தேவைப்படலாம் என்ன செக் பண்ணுறதுக்கு அதுக்கப்புறம் என்னென்ன தேவை அப்படின்னு கேட்டிங்கன்னா ஊடகம் தயாரிக்கிறதுக்கான எக்யூப்மெண்ட்ஸ் அதோடைய கலன்கள் கண்ணாடி கலன்களை கழுவி உலர்த்தும் வசதி முதலில் இருக்க வேண்டும் ஆய்வக வசதிங்க பரீட்சையில் கேட்கலாம் பெரிய கேள்வியாக வரலாம் கண்ணாடி கலன்களை கழுவி உலர்த்தும் வசதி இருக்கணும் எல்லா கண்ணாடி கலன்களை கழுவுறதுக்கான வசதி அதாவது வாஷ் பேஷின்லேருந்து அங்கே தேவையான சோப்பு அதுக்குரிய தேவையான பொருட்கள் எல்லாம் அங்கே இருக்கணும் சரி அடுத்தது என்ன நுண்ணலை அடுப்பு வளர்ப்பு ஊடகம் தயாரிப்பதற்கான அறை திரும்பவும் சொல்கிறேன் நுண்ணலை அடுப்பு என்ன அது தேவை அடுப்பு தேவை அடுத்தது வளர்ப்பு ஊடகம் தயாரிப்பதற்கான அறை தன்னழுத்த கலன் எலக்ட்ரானிக் தராசு மற்றும் பிஹெச்சு மீட்டர் இதெல்லாம் தேவை ஏன்னா இந்த தன்னழுத்த கடலில் தான் நம்ம உள்ளே வைக்க போகிறோம் அடுத்தது எந்த அளவு எடுக்கணும் அதுக்கான பிஹெச் எவ்வளோ அதனுடைய அதோடைய பவர் எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிற நம்ம தெரிஞ்சுக்கணுமில்லையே அந்த அயனியோட பவர் அதுக்காக பிஹெச் மீட்டர் ஏன்னா கூட போட்டாலோ குறைஞ்சி போட்டாலோ தாவரத்தினுடைய கேலஸ் வந்து நம்ம எடுத்துகிட்டு வந்த பொருள் கேலஸ் கிடைக்காமல் போயிடும் அதனால் சரியான அளவை பயன்படுத்த வேண்டும் அதுக்காக இதெல்லாம் தேவை என்னென்ன தேவை திரும்பவும் சொல்கிறேன் வளர்ப்பு ஊடகம் தயாரிப்பதற்கான அறை அதுக்குள்ளே என்னென்னா இருக்கணும் தன்னழுத்த கலன் எலக்ட்ரானிக் தராசு மற்றும் பிஹெச்சி மீட்டர் அடுத்தது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நுண்ணுயிர் நீக்கப்பட்ட அறை ஏன்னா சுற்றி வந்து நிறைய மைக்ரோவேஸ் நுண்ணுயிரிகள் இருக்குது காற்றில் பரவக்கூடியது இருக்குது நீரில் பரவக்கூடியது இருக்குது சுற்றி நம்மளை சுற்றி இருந்தது காஸ்மோபாலிட்டன் டிஸ்ட்ரிபியூஷன்னு சொல்லுவாங்க எல்லா பக்கமும் பரவி இருக்குது அப்போ நாம் கொண்டு வந்திருக்கக்கூடிய அந்த பெரிக்கூறு எக்ஸ்பிளாண்ட்டில் இந்த பாக்டீரியா இந்த நுண்ணுயிர்பை தாக்கிருச்சின்னு சொன்னால் நாம் கஷ்டப்பட்டு செய்ய வேண்டிய ஆய்வு செய்ய முடியாமல் போயிடும் அதனால் அந்த நம்முடைய அந்த அறை எப்படி இருக்கணும் நுண்ணுயிர் நீக்கப்பட்டதாக இருக்க வேண்டும் அதனால தான் என்ன பண்ணுறோம்னா நுண்ணுயிர் நீக்கப்பட்ட அறை எவ்வாறு இருக்க வேண்டும் சீரடுக்கு காற்றுப்பாய்வு அமைப்பு உயர்திறன் துகள் காற்று வடிப்பான் கொண்ட அழகுகளை கொண்டது திரும்பவும் சொல்கிறேன் சீரடுக்கு காற்றுப்பாய்வு அமைப்பு உயர்திறன் துகள் காற்று வடிப்பான் அழகுகளை கொண்டது இது நு நுண்ணுயிர் நீக்கப்பட்ட அறைக்கு தேவையானது அடுத்தது இந்த பிரிகூறு கொண்டு வரோம்லே எக்ஸ்பிளாண்டு அதை வளர்க்குறதுக்கு என்ன வேணும்னா சொன்ன பாருங்கள் வெப்பநிலையெல்லாம் தேவைன்னு எவ்வளோ வெப்பநிலை தேவை இருபத்தி ரெண்டிலிருந்து இருபத்தெட்டு டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை ரெண்டாயிரத்தி நானூறு லக்ஸ் ஒளிச்செறிவு எட்டு முதல் பதினாறு மணி நேர ஒலிக்காலத்துவம் அறுபது விழுக்காடு ஈரப்பதம் இது எல்லாம் இருந்தால் தான் அந்த பிரிக்கூறு நம்ம என்ன செய்ய முடியும் வளர்க்க முடியும் திரும்பவும் சொல்கிறேன் இருபத்தி ரெண்டுலேருந்து இருபத்தெட்டு டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை ரெண்டாயிரத்தி நானூறு லக்ஸ் ஒளிச்செறிவு எட்டிலிருந்து பதினாறு மணி நேரம் காலத்துவம் ஃபோட்டோ பீரியடிசம் மற்றும் ஈரப்பதம் மாய்ஸ்டர் அறுபது விழுக்காடு இதெல்லாம் இருந்தால்தான் இந்த ஆய்வகம் அதற்கு சரியான ஆய்வகமாக இருக்கும் அப்போ தான் அப்ருவலும் கொடுப்பாங்க இல்லைனா நாம் கஷ்டப்பட்டு பல அதாவது செலவுகள் நிறைய செய்வோம் அப்போ அந்த செலவுகள் செய்யும் பொழுது பயன் உள்ளதாக இருக்கணும் அது பயனற்றதாக போய்விடும் இது போன்ற வசதிகள் சரியாக இல்லைனா அப்போ என்னென்ன வசதி தேவை கண்ணாடி கலன்களை கழுவி உலர்த்தும் வசதி ஒன்று வளர்ப்பு ஊடகம் தயாரிப்பதற்கான அறை அதோடய வசதி ரெண்டு நுண்ணுயிர் நீக்கப்பட்ட அறை மூணு பிரிக்கூறு வளர்ப்பு பகுதி நான்கு இந்த நான்கும் அதில் தெளிவாக இருக்க வேண்டும் அடுத்தது இந்த தாவர திசு வளர்ப்பினுடைய தொழில்நுட்பம் ஏற்கனவே நம்ம பார்த்துருக்குறோம் இருந்தாலும் இப்போ திரும்ப ஒரு தடவை பார்ப்போம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ன தொழில்நுட்பம் இதில் ஒன்றும் இல்லை எந்த பகுதியை நம்ம தேர்வு செய்கிறோமோ அதிலேருந்து ஒரு பெரிகூரை எடுக்க போகிறோம் அந்த பெருகூரை வளர்ப்பு ஊடகத்தில் வளர்க்க போகிறோம் அது வளர்ந்து ஒரு முறையற்ற வளர்ச்சியுற்ற கேலஸாக இருக்கும் என்ன சொன்னோம் இல்லையா கேலஸ்னால் என்ன அர்த்தம் அன்டிஃப்ரென்ஷியேட்டட் செல்ஸ் முறையற்ற வளர்ச்சியுற்ற செல்கள் அப்போ அந்த கேலஸை எடுத்துக்கிறோம் அந்த கேலஸை நம்ம என்ன பண்ணுறோம்னா தனிமைப்படுத்தப்பட்டு அதை ஒவ்வொன்றில் என்ன செய்கிறோம்னா ஒற்றை செல் தனித்தனியாக வளர்க்கிறோம் வளர்த்ததற்கு பிறகு அதில் மீள் உருவாக்க நாற்றுகளை உருவாக்கம் செய்து அதை வந்து என்ன செய்கிறோம் நிலத்துக்கு கொண்டு போகிறோம் இது இந்த தாவர திசு வளர்ப்பினுடைய அடிப்படை தொழில்நுட்பம் எங்கேருந்து பிரிக்கூரிலேருந்து முழு தாவரம் வரைக்கும் தாவர திசு வளர்ப்பினுடைய அடிப்படை கொள்கைகள் வரைக்கும் கொஞ்சம் பார்த்துட்டோம் இப்போது என்னென்னமெல்லாம் பார்த்தோம் அப்படிங்கிறத ஒரு சின்ன ரீகாபிடலேஷன் அதாவது ஒரு சின்ன ரிவிஷன் பார்த்துடலாம் முதல்ல நம்ம என்ன பார்த்தோம் தாவர திசு வளர்ப்பினுடைய மயில் கற்கள் யார் யார் என்னென்ன அதெல்லாம் கண்டுபிடிச்சாங்க எந்தெந்த ஆண்டுகள் கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்து முடிச்சுட்டு வந்துவிட்டோம் உதாரணத்துக்கு லேண்டே எடுத்துக்கோங்க அவங்க என்ன செஞ்சாங்க செல்லை வந்து பிரித்து காண்பித்தார்கள் முதல் முறையாக காமிச்சாங்க அப்படின்னு பார்த்தோம் அதுக்கப்புறம் ஹார்ஸ் குழுவினர் இந்த ஆக்ரோபாக்டீரியத்தின் மூலியமாக என்ன செஞ்சாங்க மரபணு மாற்றம் செய்து புகையிலை தாவரங்களை உருவாக்கினார்கள் இப்படி என்ன செஞ்சோம் வரிசையாக பார்த்து முடிச்சிட்டோம் தாவரங்களுடைய மயில் கற்களை நம்ம பார்த்து முடித்தாச்சு கரெக்டாக ரெண்டாவது நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா திசு வளர்ப்பு என்றால் என்ன அந்த திசு வளர்ப்பில் வந்து நமக்கு என்னென்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறதையும் பார்த்து முடித்தாச்சு திசு வளர்ப்பு என்றால் என்ன செயற்கை ஊடகத்தில் திசுக்களை வளர்த்தல் அப்படிங்கிறத நம்ம பார்த்து முடிச்சிட்டோம் அடுத்தது அதனுடைய அடிப்படை கொள்கைகள் பார்த்தோம் என்னென்ன கொள்கைகள் பார்த்தோம் முழு திறன் பார்த்தோம் வேறுபாடு உறுதல் பார்த்துட்டோம் மறு வேறுபாடு அடைதல் பார்த்துட்டோம் வேறுபாடு இழத்தல் பார்த்துட்டோம் இதில் தனித்தனியாக முழு ஆக்குத்திறன் என்றால் என்ன தனியாக கேள்வி கேட்கலாம் வேறுபாடு உறுதல் என்றால் என்ன தனியாக கேள்வி கேட்கலாம் மறு வேறுபாடு அடைதல் என்றால் என்ன தனியாக கேள்வி கேட்கலாம் அப்போது முழு ஆக்குத்திறன் அப்படின்னு சொல்லிட்டால் அந்த படத்தை ரொம்ப முக்கியமாக பார்க்கணும் அந்த படம் கொடுத்துருப்பாங்க புக்கில் அதையும் நம்ம சேர்த்து பார்த்துக்கிற வேண்டியது அடுத்தது அதனுடைய அடிப்படை கொள்கைகள் அதாவது நெறிமுறைகள் பார்த்தோம் நெறிமுறைகளில் என்னென்ன பார்த்தோம் தேவையான அதாவது ஆய்வுக்கு தேவையான தாவர பகுதி அல்லது அதன் பிரிக்கூறுகளை பிரித்தெடுத்தல் கட்டுப்படுத்தப்பட்ட சூழலில் அவைகளை பராமரித்தல் இதெல்லாம் நம்ம பார்த்து முடிச்சிட்டோம் அப்புறம் பிரிக்கூறு என்றால் என்ன ஒரு தனியாக ஒரு கொஷின் வரலான்னு சொன்னேன் பிரிக்கூறு என்றால் என்ன அப்படிங்கிறதுக்கு என்ன சொன்னேன் தேர்ந்தெடுக்கப்பட்ட தாவரத்தை உருவாக்குவதற்கு வளர்ப்பு ஊடகத்தில் வைத்து வளர்க்க தேவைப்படும் தாவர திசு அதுக்கப்புறம் என்ன செஞ்சோம் அடிப்படை வசதிகளில் ஆய்வக வசதிகளில் என்னென்ன இருக்கணும் அப்படிங்கிறத பார்த்தோம் என்னென்ன பார்த்தோம் கண்ணாடி கலன்கள் எப்படி இருக்கணும் அதை எப்படி கல்வி உலர்த்தணும் அதற்கான தேவையான வசதிகள் அடுத்தது அந்த வளர்ப்பு ஊடகம் தயாரிப்பதற்கான அறை அதற்கான வசதிகள் மூன்றாவது நுண்ணுயிர் நீக்கப்பட்ட அறை அதனுடைய வசதிகள் கடைசியாக இந்த பிரிக்கூறு வளர்ப்பதற்கான பகுதிகள் எல்லாம் பார்த்தோம் அதில் இந்த இதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த இருபத்தி ரெண்டுலேருந்து இருபத்தெட்டு டிகிரி வெப்பநிலை ஏற்கு மாற முன்ன பின்னே ஒவ்வொரு இடத்துக்கும் மாறலாம் ஆனால் இதை தாண்டியும் போகாது இதுக்கு முன்னாடியும் வராது அடுத்தது இந்த எட்டு மணி நேரம் குறைந்தபட்சம் எட்டு மணி நேரம் அதிகபட்சம் பதினாறு மணி நேரம் ஒலிகாலத்துவம் இருக்கும் ஸோ இதெல்லாம் அப்போ இந்த வசதியெல்லாம் நம்ம என்ன செஞ்சிட்டோம் பார்த்து முடிச்சிட்டோம் ஆய்வக வசதியில் அடுத்தது என்ன செஞ்சோம் இந்த தாவர திசு வளர்ப்பில் அடங்கியுள்ள அடிப்படை தொழில்நுட்பம் என்ன இலையிலிருந்து அல்லது மொட்டோ தண்டோ வேரோ இலையிலிருந்து என்ன செஞ்சோம் ஒரு திசு மாதிரியை எடுத்து அதிலேருந்து என்ன செஞ்சோம் முறையற்ற வளர்ச்சியுற்ற கேலசுகளை உருவாக்கணும் அந்த கேலஸுகளை தனிமைப்படுத்தப்பட்ட கேலஸ் மற்றும் ஒற்றை செல் வளர்ப்பில் உருவாக்கி அதிலிருந்து என்ன செஞ்சோம் உருவாக்கம் செய்து நாற்றுருட்களை வளர்த்தோம் இதுதான் தாவர திசு வளர்ப்பில் அடங்கியுள்ள தொழில்நுட்பங்கள்னு பார்த்தோம் இதனுடைய தொடர்ச்சியை அடுத்த வரப்பில் பார்க்கலாம் நன்றி இந்நிகழ்ச்சியை பற்றிய தங்களின் மேலான கருத்துக்களை கீழ்கண்ட முகவரிக்கு கடிதம் மூலமாகவோ மின்னஞ்சல் மூலமாகவோ குறுஞ்செய்தி மூலமாகவோ தெரியப்படுத்தலாம் அனுப்ப வேண்டிய முகவரி சிறப்பு அலுவலர் கல்வி தொலைக்காட்சி எட்டாம் தளம் அண்ணா நூற்றாண்டு நூலகம் காந்தி மண்டப சாலை கோட்டூர்புரம் சென்னை ஆறு லட்சத்து எண்பத்தி ஐந்து தொலைபேசி எண் ஏழு எட்டு இரண்டு நான்கு பூஜ்ஜியம் ஒன்று ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் பூஜ்ஜியம்